வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்க, இன்னைக்கு சூப்பராக எல்லா வெஜிடபிள்க்கும் போடுற மாதிரி ஒரு கரிமா பொடி, அதாவது எல்லா காய்க்கும் போடுற ஒரு பொடி. என்னென்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, அரிசி, துவரம்பருப்பு, மிளகு, மிளகா. இப்போ அரிசி வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அரிசி ஒரு வாசனை வரும், அந்த வாசனை உங்கள் காயிலையும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா பொரித்து அரிசி எடுத்து வச்சுக்கணும், வறுத்து, சரிங்களா? அப்புறம் துவரம்பருப்பு, மிளகா, மிளகு எல்லாம் போட்டுட்டேன். நான் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடையும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். துவரம்பருப்பு, மிளகா, மிளகு. துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகா ஒரு 10, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அது கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் வறுத்துட்டோமா, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது. அதாவது கொப்பரையாக வாங்கணும், அதாவது எல்லாம் தேங்காய் வாங்காமல் கொஞ்சம் முத்தின தேங்காய் வாங்கி இந்த மாதிரி நைஸாக துருவிக்கிட்டிங்கன்னா ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்பை வந்து நம்ம அழகாக துருவி எடுத்து வறுக்கணும். இது வந்து 15 நாள் வச்சுக்கலாம். இந்த பொடி எந்த காய் பண்ணாலும் நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம், உப்பு போட்டுட்டு இதை போட்டால் போகும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வறுக்கிறத காமிச்சிட்டேன். அரிசி, பருப்பு, மிளகாய், மிளகு, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி வர ப்ராடக்ட்டு தான் இது. இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது தான் நம்ம அரைச்சவுடனே வரும். கொஞ்சம் நொர நொரன் தான் இருக்கும், அதாவது என்னென்னா ரொம்ப நைஸாக இருக்காது. இப்போ நான் இந்த காய் இருக்குல்ல, இந்த காய் ஆன காயை சும்மா அந்த பொடியை போட்டு கிளறினோன்னா நம்மளோட காய் ரெடி ஆகிடும். எல்லாம் காரத்துலேருந்து எல்லா டேஸ்ட்டும் அதுலேயே இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த காய் பண்ணாலும் காயை எண்ணெய் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு வெந்த பிறகு கடைசியில் இது 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு கிளறினீங்கன்னா நம்மளோட சூப்பரான காய் ரெடி ஆகிடும். இந்த கரிமா பொடி எல்லா காய்க்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை 15 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காவை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். உங்களோட இந்த கரிமா பொடி அந்த காலத்தில் அவெல்லாம் வந்து அடிக்கடி அரைக்க முடியாதுன்றதுனால உரலில் தானே இடிப்பா, அதனால் இடித்து வச்சுப்பா இந்த மாதிரி. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, டேஸ்ட்டாக இருந்ததா அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.